வணக்கம் நேயர்களே, என் புதிய சுவை சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என் புதிய சுவை சேனலில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கோதுமை பழபோண்டா. இந்த போண்டா வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம வந்து கோதுமை மாவு கூட பழங்களை சேர்த்து செய்கிறதால நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது. இதுவரையும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரி, வாங்க கோதுமை பழபோண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ கோதுமை பழபோண்டா செய்கிறதுக்கு நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துப்போம். பாருங்கள், நான் ஒரு கப்பு அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கப்பு வெல்லத்துக்கு முக்கால் கப்பு தண்ணி சேர்த்துப்போம். இப்போ வெல்லத்தை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். போண்டா செய்கிறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவோடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 கிராம் மாவுங்க இது. இப்போ ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு 1/4 கப்பு ரவையை சேர்த்துப்போம். 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/6 பேரிச்சம்பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துப்போம். 1 சின்ன ஆப்பிளை பாதி அளவு எடுத்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதில் சேர்த்துப்போம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நெய் வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கடைசியாக கொஞ்சம் ஏலக்காய் தூளியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைங்க. நம்ம வந்து கரண்டியில் கிண்டுறதை விட இந்த மாதிரி கையில் பிசைறது தாங்க நல்லது. ஒரு சிலதுக்கெலாம் நம்ம வந்து கையில் தான் நம்ம பிசைஞ்சு விடணுமே. இது பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம போண்டா இப்படி போடுற அளவுக்கு வரணும், இந்த அளவுக்கு திக்காக பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை 1/4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இப்போ 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, மாவு நல்லா ஊறி இருக்கு. நான் ஒரு வாழைப்பழத்தைங்க இந்த மாதிரி 1/5 மசிச்சு வச்சுருக்கேன், அதை இப்போ இதில் சேர்த்துப்போம். வாழைப்பழத்தை வந்து 1/5 போடுங்க, ரொம்ப மசிச்சு போட வேணாம். வாழைப்பழத்தை நான் முதல்ல ஏன் போட்டு பிசையலைன்னா, எப்பயுமே வாழைப்பழம் வந்து நீர்த்து போயிடும் பிசைஞ்சு வச்சோம்னா. நம்ம இப்போ பணியாரமாவோ இல்லை அப்பமாவோ சுடுறதா இருந்தால் நம்ம முதலே கரைச்சிடலாங்க போட்டு. ஆனால் வந்து நம்ம எண்ணெயில் போடுறதால கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இல்லைங்களா. அதனால் வந்து நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி 1-2 நிமிஷம் முன்னாடி தான் நம்ம வாழைப்பழத்தை போட்டு பிசையணும். வானல் சூடானதும் போண்டா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, ஏன்னா பிகினர்ஸ்க்காக நான் இதை சொல்கிறேன், கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி மாவு எடுத்து கொஞ்சமாக இப்படி விட்டு பாருங்கள். போட்ட உடனே இந்த மாதிரி கிளம்பி வருது பார்த்திங்களா. இந்த மாதிரி வந்ததுனாலே எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் போண்டாவை போட ஆரம்பிங்க. போண்டா போடும்போதே கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை வந்து ஹையில் வச்சிடாதீங்க, ஏன்னா அது நமக்கு வெந்து தான் என்னன்னே தெரியாது. நம்ம ஹையில் வச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே வந்து அப்படியே ப்ரௌன் ஆன மாதிரி ஆகிடும். மிதமான சூட்டில் வச்சு பொறுமையாக வேக வச்சுடுங்க, நல்லாயிருக்கும். இப்போ போண்டாவை 2 நிமிஷத்துக்கு அப்படியே வேக விடுங்க. போண்டா எல்லாமே ஓரளவுக்கு செவந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் திருப்பி போட்டுக்கலாம். போண்டாவுடைய இன்னொரு பாகமும் நல்லா வேகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே வேக விடலாம். இப்போ இதை பாருங்கள், 2 பக்கமும் நல்லா செவந்துடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்துருவோம். இப்போ நம்மளுடைய கோதுமை பழபோண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. இதை பாருங்கள், மேலே வந்து இது கொஞ்சம் மொறுமொறணும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் இதில் சேர்த்துருக்கிற பழங்க தேங்காய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா சாப்பிடும்போது போண்டாவுடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க. மற்ற ஸ்வீட் போண்டா சாப்பிட்றதுக்கும் இதுக்கும் வந்து டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு தெரியும், ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க. நான் செய்து காட்டின முறையிலேயே நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இது மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.